அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே எளிமையான வசிய முறை, அதே நேரத்தில் நல்லா உங்களுக்கு பவர் தரக்கூடிய வசிய முறை. நீங்கள் விரும்பிய நபர் எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள உங்ககிட்ட தேடி ஓடி வர வைக்கும். ஜஸ்ட் அவங்களுடைய பெயரை மட்டும் எழுதினா போதும். ஆனால் அந்த பெயரை எங்கே எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களால உடனே உடனே பார்க்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், சில பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோண ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் கூட ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண, உங்களுக்கு இதனுடைய பவர் என்ன அப்படின்றது புரிய வரும். ஆனா இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் இந்த மெத்தடையும் நீங்க நம்பணும். நம்பினா மட்டும்தான் இது உங்களுக்கு செயல்படும். நம்பிக்கையே இல்லாம எந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதுல இருந்து நம்மளுக்கு பலன் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. நாம எதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றோம், என்ன காரியத்திற்காக இது நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த நபர் நம்மள காதலிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோமா, அந்த நபர் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றோமா, இல்ல அந்த நபர் நம்ம கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோமா அப்படின்றத நீங்க ரிப்பீட்டடா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோட இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விரும்பிய நபருடைய பெயரை எழுதணும். அதுவும் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா, கால் முட்டி இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க எழுதணும். ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா வலது காலில் எழுதணும், பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இடது காலில் நீங்க விரும்பிய நபருடைய பெயரை எழுதணும். இப்போ அந்த பெயரை வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். ஹீம் கிளீம், யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். மம வசம் கிளீம், மறுபடியும் சொல்றேன், ஹீம் கிளீம், யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். மம வசம் கிளீம், இதை 108 முறை நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே மனதுக்குள்ள அந்த நபர் உங்களை வந்து தேடி வந்து பார்த்துட்டாங்க, உங்ககிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்க, உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதிற்குள்ளேயே நீங்க நினைச்சுக்கொள்ளணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, என்ன காரியத்திற்காக, யார் உங்களை தேடிட்டு வரணும்ன்றதுக்காக, யார் உங்களை திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கலோ, அந்த நபர் உங்களை தேடிட்டு வருவாங்க, உங்களை திருமணம் பண்ணுவாங்க, உங்களை லவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா காரியங்களுமே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.